ஹாய் ஸ்டூடெண்ட் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்இஏ உடைய ரேங்க் லிஸ்ட் இன்றைக்கி பப்ளிஷ் ஆகுமா, அது எப்போ பப்ளிஷ் ஆகும் அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது டிஎன்இஏனுடைய ரேங்க் லிஸ்ட் பார்த்திங்கன்னா, சண்டே அதிரடியாக வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பட் அவங்களுடைய ஷெட்யூல் பிரகாரம் இன்னைக்கு 14/9/2021 அகாடமிக் ஸ்ட்ரீமாக இருந்தாலும் சரி, ஒகேஷனல் ஸ்ட்ரீமாக இருந்தாலும் சரி, ரெண்டு பேருக்குமே இன்றைக்கி தான் பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த ரேங்க் லிஸ்ட்டை வச்சு தான் என்ன அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி ரேங்க்கு ஜென்ரல் ரேங்க்கு அப்படின்னு ரெண்டு ரேங்க் கொடுப்பாங்க. இதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு கவுன்சிலிங்க்கு கூப்பிடுவாங்க. ரவுண்டு ஒனில் யார் வரீங்க, ரவுண்டு டூவில் யார் வரீங்க அப்படின்றது. இது வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா நம்ம மார்க்கை வச்சு சொல்லிட்டுருப்போம் கட் ஆஃப்னு. ஒன்ஸ் நீங்கள் ரேங்க் வாங்கிட்டீங்க அப்படின்னா, அந்த ரேங்க் அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து சீட் அலாட்மெண்ட் கொடுப்பாங்க. ரேங்க் கம்மியாக இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரே கட் ஆஃப் இருந்தாலும், நீங்கள் ரெண்டு பேருமே 190 கட் ஆஃப் சேமாக இருந்தாலும், ரேங்க் யாருக்கு கம்மியாக இருக்கோ அவங்களுக்கு தான் அந்த ஒரு சீட் இருக்குன்னா அந்த சீட்டை கொடுப்பாங்க. அப்போ இனிமேல் வந்து கம்யூனிட்டி ரேங்க்கும் ஜென்ரல் ரேங்க்கும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஸோ அதனால் இன்றைக்கி நமக்கு வந்து எப்போ வரும் அப்படின்னா, மேபி ரேண்டம் நம்பர் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா காலையில் வரும்னு எதிர்பார்த்தோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மணிக்கு மேலே தான் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ரேங்க் லிஸ்ட்டும் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு 2:00 மேலே தான் பப்ளிஷ் பண்ணலாம். நான் இன்றைக்கி காலையில் வெப்சைட்குள்ளே லாகின் பண்ணி பார்த்தேன், பட் லாகின்னே ஆகலை, வெப்சைட்குள்ளேயே போக மாட்டேங்குது. இப்போ காலையில் ஒரு 6 மணிக்கு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், உள்ளே போகலை. மேபி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டுருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மேபி ஒரு 10:00 ஒரு 2:00 கண்டிப்பாக பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. அதுக்கான டைம் வந்து எதுவும் மென்ஷன் பண்ணலை, ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு அதை கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி உங்களுக்கு பப்ளிஷ் ஆகிருக்கா இல்லையான்னு, ஓகேங்களா? தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். தேங்க்யூ.